இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா சென்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பரங்கி மலையில் தான் நம்ம இங்க இருக்கோம். இங்கே நம்ம ஏன் வந்திருக்கோம் அப்படின்றக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன். பொதுவாக நம்ம வீடுகளை அளக்கணும் அப்படின்னா ஈசானி மூலையிலேருந்து குபேர மூலைக்கு ஒரு பத்தடிப்பா அப்படின்ற மாதிரி அளந்து முடிச்சிருவோம். ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவை அளக்கிறது அப்படின்றது எவ்வளோ பெரிய சவாலான விஷயம். அதையும் அளந்துட்டாங்க, உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவோட மொத்த பரப்பளவு எவ்வளோ, எவ்வளோ சதுர கிலோமீட்டர் அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஒட்டுமொத்த இந்தியாவும் எங்கேருந்து அளந்தாங்க அப்படின்ற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதான் மெயின். அந்த விஷயத்துக்கான விடை இங்கே தான் கிடைக்க போகுது. ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுமே இந்த பரங்கி மலையிலிருந்து அளந்திருக்காங்க. இங்கேருந்து அளந்திருக்கோம்ப்பா அப்படின்றதுக்கு சான்றா இங்கே ஒரு மைல் ஸ்டோனும் வச்சுருக்காங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் ஏகப்பட்ட டைம் இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு வந்திருப்பீங்க, சர்ச்சுக்கு வந்திருப்பீங்க. ஆனால் உங்களை யாருக்குமே தெரியாது இங்கே இப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்குது, இங்கே ஒரு மைல் ஸ்டோன் இருக்குது. இந்த மைல் ஸ்டோனில் இருந்து தான் ஒட்டுமொத்த இந்தியாவே அளந்திருக்காங்க. இவ்வளோ ஒரு பெரிய விஷயங்க நடந்திருக்கு அப்படின்னு உங்கள் யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த விஷயம் நிறைய மீடியா கூட தெரியாது. ஃபர்ஸ்ட் டைமாக நியூஸ் கிளிட்ஸ் இதை நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துக்கு போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற ஆளுங்கிட்ட கேட்கும்போது அந்த இடம் வந்து கொஞ்சம் ஆபத்தாக இருக்கும், நீங்கள் போகும்போது பார்த்து தான் போகணும், ஏன்னா நிறைய கற்கள் முள் அப்புறம் நிறைய செடிகள்லாம் பால் அடைஞ்சு கிடக்கு, பார்த்து ஜாக்கிரதையாக போங்க அப்படின்னாங்க. ஸோ உங்களுக்காக அந்த இடத்துக்கு நம்ம போக போகிறோம். ஏன்னா நிறையா ஆர்டிக்கலை கூட இதை பற்றின தகவல் வெளியே வரல. நீங்கள் நெட்டில் போயிட்டு சர்ச் பண்ணால் கூட இந்த மைல் ஸ்டோன் இப்படி ஒரு மைல் ஸ்டோன் இருக்குது அப்படின்றது எந்த ஒரு ஆர்டிக்கலுமே வரல. அண்ட் கூகுளில் கூட இது கிடைக்கல. நம்ம எப்படி தேடி கண்டுபிடிச்சோம் கேட்குறீங்களா? அதான் நியூஸ் கிளிப்ஸ். ப்ரோ ப்ரோ பார்த்துவாங்க, ஒரு மாதிரி முள்ளாக இருக்குது. யோஸ் அந்த மைல் ஸ்டோன் இருக்கிற இடம் ஒரு தனியாருக்கு சொந்தமான இடத்தெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம ஒரு கஷ்டப்பட்டு பர்மிஷன் கேட்டு அந்த இடத்துக்கு வந்துட்ருக்கோம். எங்கன்னு தெரியலையே, எல்லா பக்கமும் புல்லு புல்லாக இருக்குது. புல்லுக்குள்ளே பூந்து போயிருமா? ஆக்சுவலாக எல்லா இடமே ஒரே மாதிரி. ஏன் நான் 6 அடி, ஏன் ஹைட் வரைக்கும் புல்லுலாம் வளர்ந்துருக்கு. ஸோ இதை தாண்டி போனால் தான் அங்கே அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், ஏதோ தூண் மாதிரி இருக்குது. யோஸ் நம்ம வந்தாச்சு, அந்த மைல் ஸ்டோனை பார்த்துட்டேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ போகலாம். இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடம் பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கலாம் ஒரு பராமரிப்பு இல்லாமல் தான் இந்த இடம் இருக்குது அப்படின்றத. சி தேர் தெரியுதா? ஒட்டுமொத்த இந்தியாவையே இங்கிருந்து அளந்திருக்காங்க. இந்த மைல் ஸ்டோனுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே புதஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, மைசூரில் திப்பு சுல்தான் தோல்வியடைஞ்சதுக்கு அப்புறமா ஆங்கிலேயர்களோட கிழக்கிந்திய கம்பெனி ஆல்மோஸ்ட் இந்தியா வந்து கைப்பற்றிட்டாங்க. இந்தியா வந்து எங்களோட தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தெரிஞ்சாங்க. அவங்களுக்கு இந்தியா எப்படி இருக்கும், இந்தியாவோட நிலப்பரப்பு எப்படி இருக்கும் அப்படின்றதுல பெரிய டவுட்டே இருந்துச்சு. ஏன்னா ஒரு பக்கம் தார்பாலைவனம், இன்னொரு பக்கம் குளிரான பிரதேசங்கள், இன்னொரு பக்கம் சதுப்பு நிலக்காடு இப்படி இருந்துச்சு. ஸோ எது இந்தியா, இந்தியா வந்து எந்த கட்டமைப்புகளை வருது அப்படின்ற தெரிஞ்சுக்கிறக்காக வாஸ்கோடகாமா மாதிரியான ஒரு ஊர் சுற்றியார், அதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே தங்கி அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்ற பார்த்து ஒரு வரைமுறையாக ஒரு அமைப்பாக ஏற்படுத்தி கொண்டு வரவங்களுக்கு தான் அந்த காலத்தில் அந்த ஊர் சுற்றி அந்த டிராவலர். இப்போ எப்படி விலாக்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க, ஒரு இடங்களுக்கு போய் அதை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் ஒரு நபர் இருந்தார். அவர்கிட்ட தான் ஒட்டுமொத்த இந்தியாவே அளந்து கொடுங்க அப்படின்ற ஒரு பெரிய பொறுப்பு ஒப்படைச்சிருக்காங்க. அவர் வேறு யாரும் இல்லை, வில்லியம் லாம்டன். ஆனால் அவர் எங்கேருந்து அளந்தார் அப்படின்னா தமிழ்நாட்டில், குறிப்பாக சென்னை, அதுவும் சென்னையில் இருக்கிற பரங்கி மலை மேலே இருக்கிற இந்த இடத்துல தான் அளந்திருக்காரு. அதுக்காக தான் இங்கே ஒரு மைல் ஸ்டோன் வச்சுருக்காங்க. இந்த மைல் ஸ்டோன் எப்போ நடப்பட்டது அப்படின்னா 1975 இந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் வந்து வில்லியம் லாம்டன் அப்படின்ற ஒரு நபர் வந்து அளந்தாங்க. இந்த இடத்துல தான் அளந்தாங்க, அதுக்கு உதாரணமாக அதுக்கு சாட்சியாக இங்கே அந்த மைல் ஸ்டோன் வச்சாங்க. ஆனால் வில்லியம் லாம்டன் அவர் எப்போ அளந்தார் அப்படின்னா 1802, அதாவது 1802 அந்த காலகட்டத்தில் தான் அளக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இங்கேருந்து இவ்வளோ பெரிய பரப்பளவு கொண்ட நம்ம பாரத தேசத்தை அளந்திருக்காருன்னா இவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அந்த ஒரு இடத்துல நம்ம இப்போ உட்காந்துட்ருக்கோம். வியூஸ் இங்கே பாருங்களேன், இந்த சிட்டிசன் படத்தில் ஒரு டைலாக் வரும், இவர்கள் இங்கு புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்வெட்டில் வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி வியூஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு மைல் ஸ்டோன் இருக்குது. இது வர்றதுக்கு காரணமாக இருந்தவர் வில்லியம் லாம்டன், அவர் தான் ஒட்டுமொத்த இந்தியாவே அளந்திருக்காரு அப்படின்றதுக்கு ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு போர்டு மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் போதிய பராமரிப்பு இல்லை அப்படின்றதால அந்த போர்டு அப்படியே கீழே சரிஞ்சு அப்படியே மனோட மனம் மக்கி போச்சு.
பரங்கிமலை மேலே இருக்கிற இந்த மைல்ஸ்டோனை நான் உங்களுக்கு காட்டிட்டேன். இதுக்கு பின்னாடி இந்த பெரிய வரலாறையை பற்றி நான் சொல்லிட்டேன். இந்த ஸ்டோன் இங்கே வரதுக்கு காரணமாக இருந்தவர் வில்லியம் லேம்டன், அவரை பற்றியும் சொன்னேன். ஆனால் அவரோட சிலை எங்கே இருக்குன்னு தெரியுமா? நீங்கள் வழக்கமாக வந்து போகிற அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச்சுக்குள்ள தான் அந்த சிலை இருக்குது. என்ன போல சொல்கிறீங்க, அங்கே தான் இருக்கா? நாங்கள் ஏகப்பட்ட டைம் வந்திருக்கோம், எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு நினைக்கலாம். அவங்களுக்கு தெரியாது, பட் நான் காட்டுறேன். ஸோ சர்ச்சுக்கு போகலாம். அவரோட சிலை எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு இன்னும் நான் சொல்லப்போகிறேன். வாங்க போகலாம். வியோஸ் சென்ட் தாமஸ் மவுண்டில் இருக்கிற அந்த சர்ச்சுக்கு வந்தாச்சு. இந்த இடங்களுக்கு நீங்கள் பல தடவை உங்கள் நண்பர்களோட குடும்பத்தோட காலையோடு வந்திருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துக்கு அப்படி இடது பக்கம்தான் ஒட்டுமொத்த இந்தியாவையே அளந்த வில்லியம் லேம்டன் அவரோட சிலை இருக்குது. ஸோ வாங்க போகலாம். நம்ம பாரத தேசத்தோட ஒட்டுமொத்த பரப்பளவை அளந்தவர் தான் இப்போ இங்கே சிலையாக இருக்காரு, கர்னல் வில்லியம் லேம்டன். இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 1753 ஆண்டு இங்கிலாந்தில் பிறந்திருக்காரு. எப்போ இறந்தார் அப்படின்னா 30 ஜனவரி மாதம் 1833 அப்போ தான் இறந்திருக்காரு. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, ஒட்டுமொத்த இந்தியாவோட பரப்பளவை தெரிஞ்சுக்கிறதுக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு. ஸோ அதுக்கு பிள்ளையார் சொல்லி இந்த மலையில் தான் போட்டிருக்காரு, அந்த மைல்ஸ்டோனில் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அதை முன்னிட்டு இவருக்கு செலை வச்சுருக்காங்க. இந்த செலை இங்கே எப்போ வச்சாங்க அப்படின்னா 2003 அது கீழே இருக்குது. 2003 தான் இந்த செலை வச்சுருக்காங்க. அந்த மைல் ஸ்டோன் எப்போ வச்சாங்கன்னா 1975 வச்சுருக்காங்க. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வரலாற்றில் நம்ம மறந்து போன, மறக்கடிக்கப்பட்ட, புதஞ்சு போன பல விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த சென்ட் தாமஸ் மவுண்டில் இருக்கிற நான் ஏற்கனவே காட்டின மைல் ஸ்டோன். இவ்வளோ பெரிய சென்னையில் இருக்கிற உங்க யாருக்குமே தெரியாது இங்கே இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு. எந்த ஒரு மீடியாவும் இதை கவர் பண்ணல. ஆனால் முதல் தடவையாக நியூஸ் கிளிட்ஸ் ஆக நாங்கள் தான் உங்களுக்கு இந்த விஷயத்தை காட்டியிருக்கோம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வரும்போது அங்கே இருக்கிற வில்லியம் லேம்டன் அவரோட சிலையை பாருங்கள். அந்த சிலைக்கு கீழே அவர் பண்ண சாதனைகளையும் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூஸ் கிளிட்ஸோட இணைஞ்சிருங்க.